ராம ஆண்டாலும் ராவணா ஆண்டாலும் இந்த படமும் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல யார் யாரெல்லாம் வாணி போஜன் அப்புறம் அறிமுக நடிகரான கோடாங்கி வடிவேல் இவங்கலாம் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தை யார் டைரக்ட் பார்த்தீங்கன்னா அரசியல் மூர்த்தி அப்படின்றவர் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூர்யா ஜோதிகாவோட டூ டி வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு கிராமத்தில் குன்னிமுத்து வீராயின்னு ஒரு கப்பல் இருக்காங்க அவங்களோட பிள்ளைகள் ரெண்டு பேர் கருப்பன் வெள்ளையன் இது காணாம போயிருதுக இதுகதுகளா ஊரெல்லாம் தேடினாங்க இதனால ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் வருது தான் இந்த படத்தோட கதை என்னடா ஆடு மாடை சொல்ற மாதிரி அது இதுன்னு சொல்றாங்களேன்னு பாக்காதீங்க நிஜமாவே மாடுங்க தான் வந்து காணாம போயிடுது படத்துல அந்த மாட்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் வந்து கதை இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்டிங்காகவே நல்லா இருக்கு அந்த கேஸ்டிங்கில் இருக்கிறவங்க நடிச்சிருக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கு மித்தன் மாணிக்கம் ரம்யா பாண்டியன் போஜன் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா போஜனும் வடிவேலும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கோடாங்கி வடிவேல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும் அப்புறம் அவரோட ஒன்லைனர் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து வாணி போஜன் அப்படியே கதைக்குள்ள வந்து கதையை ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணி அவங்க தான் வந்து ஒரு ஹீரோ மாதிரி அந்த கதையை நகர்த்தி கொண்டு போறாங்க இந்த படத்தோட மியூசிக் வந்து சூப்பரா இருந்துச்சு சாங்ஸும் வந்து கேட்கவே நல்லா இருந்துச்சு சிங்கர் கிறிஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா பண்ணியிருக்காரு அண்ட் இவ்வளவுதான் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் இந்த படத்துல நெகட்டிவ் சொல்றதுக்கு இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா சில படங்கள் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த படம் ரொம்ப தப்பா இருக்கு பொலிட்டிக்கல் சட்டையர் படங்கள் நிறையவே வந்துகிட்டு இருக்கு நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை அரசியல்ல நம்ம கிண்டல் பண்றது அப்படிங்கிறது இல்ல விமர்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான தான் அதையாவது சரியா எடுக்கணும் அதையும் இந்த படம் சரியா செய்யல அது மட்டும் இல்லாம நிறைய தப்பான தகவல்களை தருது அப்படிங்கறதும் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் எஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட லென்த் ஏன்னா இந்த படத்தோட கதையே பிலிம்கான ஒரு கதை தான் இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து மாடுகள் கிட்ட வந்து ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க அதே வச்சு ஃபுல்லா உப்பேத்திட்டு இருக்காங்க அது ரொம்ப டிராகிங்கா இருந்துச்சு அண்ட் இன்னொரு மாடுக்கு வந்து இந்த லாடம் அடிக்கிறதையும் காதல வந்து அந்த டேப் அடிக்கிறதையும் வந்துட்டு கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பயங்கரமா சண்டெல்லாம் போடுறாரு ஹீரோ ஆனா அதை விட ஒரு மோசமான விஷயத்தை பண்ணி விட்டுறாரு அதுக்கெல்லாம் எங்க போய் சொல்றதுனே தெரியல இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு இந்த படத்துல இந்த படத்தோட என் கிரெடிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ கூட வர மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த மொத்த படமே பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப்கான கண்டென்ட் மாதிரி தான் இருக்கு